Welcome to Magellan Magellan Academy. This video gives you answers for exercises A, B and C on page number 114 for the lesson Anbu and the Fish, 4th English, let us read Unit 2 for Samcheer Kalvi. Prepared and presented by Dr. Amal Arogyam. Exercise A. Choose the correct answer. Therefore, there are 5 questions. Ella questions layum 3 option kuduthirukranga. And the 3 option la endha option sari appdin paakanum. Question number 1. Anbu was talented in catching dash butterfly, hen, fish. Vannathu poochiya, meena illa henna? Answer kandupidichitingala? Easy thane? Eluthitingala? Check pannalama? Fish. Anbu was talented in catching fish. Idha paadame Anbu and the fish thaan. Adanaladhu onnum romba difficult answer illa. Question number 2. Every dash they would go fishing. Sunday, Monday, Friday. Sunday, Monday, Friday. Tick pannitingala? Check pannalama? Every Sunday. Namakku theriyum. Sunday na leave naalla poi meen pidikka poirpaanga. Number 3. Anbu got a dash fish this week. Anbu inda vaaram ithana meen pidichan. 1, 2, 3. Oru meena, rendu meena, moonu meena. Yabu iruka? Tick pannitingala? Check pannalama? 3 fish. Anbu 3 meen pidichan. Nama paadathula padichom 3 romba sinnadu samaikka mudiyadu appdin sollitte. So Anbu got 3 fish this week. They use dash as bait. Avanga idathaan iraya meenukku pidikkiradhukku payanpaduthinaanga. Earthworm, caterpillar, butterfly. Edhu eluthitingala? Check pannalama? They use earthworm as bait. Manpulu thaan use pannuvaanga ellarume namakke theriyum. Caterpillar, butterfly la illa. Number 5. They fed fish with dash. Avanga meenukku edha vachu theeni pottaanga? Rice, arisiya, puffed rice, poriya illa groundnut, nilakadalaya? Edhu answer eluthitingala? Check pannalama? Puffed rice. அதுக்கு பாடத்தோட கடைசியில் வந்தது பொரி போட்டு அவங்க அது ஒரு ஹாபியாகவே மாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, லெட்ஸ் கோ டு த நெக்ஸ்ட் எக்ஸசைஸ். எக்ஸசைஸ் பி, ஆன்சர் த ஃபாலோயிங் க்வெஸ்சன்ஸ். வழக்கம் போல தான், வாட்டுங்கிறது க்வெஸ்சன் வேர்டு, ரெட் கலரில் இருக்கிறது, ப்ளூ கலர் இருக்கிறது வேர்பு, அப்புறம் க்ரீன் கலரில் இருக்கிறது சப்ஜெக்ட். நம்ம ஆன்சர் எழுதும்போது முதல்ல சப்ஜெக்ட் எழுதுவோம், அப்புறம் வேர்பு ரெண்டையும் சேர்த்து ஒன்றா எழுதுவோம், அதுக்கப்புறமா அதுக்கு ஆன்சர் பண்ணுவோம். Now question number 1. What did they use as net? அவங்க எதை வலையா பயன்படுத்தினாங்க? ஆன்சர் எப்படி இருக்கும்? முதல்ல தே எழுதிடுவோம், டிட் பிளஸ் யூஸ்ங்கிறத யூஸ்ட் அப்படின்னு எழுதிடுவோம், அப்புறம் வாட்டுக்கு ஆன்சர் எழுதணும். எழுதிட்டீங்களா? செக் பண்ணலாமா? தே டிட் பிளஸ் யூஸ் யூஸ்ட் ஆன்சர் டோட்டி வேஸ்டி அஸ் நெட். வேஸ்டியை தான் அவங்க வலையாக பயன்படுத்துனாங்க. ரொம்ப சிம்பிள் ஆன்சர் எழுதுறது. இப்போ அடுத்தது ரொம்ப ஈஸியாக எழுதுவீங்களா? அடுத்தது பாருங்கள். வாய் வாஸ் த ஃபிஷ் ஃப்ளோட்டிங் ஆன் டாப். சப்ஜெக்ட் த ஃபிஷ், வேர்பு வாஸ் ஃப்ளோட்டிங், தேர்ஃபோர் த விஸ் த ஃபிஷ் வாஸ் ஃப்ளோட்டிங். ஏன் அப்படிங்கிறத எழுதணும். தேர்ஃபோர் எழுதிட்டீங்களா? செக் பண்ணலாமா? த ஃபிஷ் வாஸ் ஃப்ளோட்டிங் ஆன் டாப். ரீசன் ஒய்னா காரணம், அஸ் இட் வாஸ் டெட், அது இறந்து போனதுனால அது மிதந்துகிட்டு இருந்துச்சு அப்படிங்கிறது ஆன்சர். க்வெஸ்சன் நம்பர் 3. வாட் வாஸ் தேயர் நியூ ஹாபி? தேர்ஃபோர் எழுதணும். தேயர் நியூ ஹாபி வாஸ் வாட்னு எழுதணும். எழுதிடலாமா? எழுதிட்டீங்களா? செக் பண்ணலாமா? தேயர் நியூ ஹாபி வாஸ் என்னது? ஃபீடிங் ஃபிஷ். ஃபிஷ்ஷுக்கு சாப்பாடு போடுறது, இடி திரை போடுறது, தீனி போடுறது, அதுதான் ஆன்சர். லெட்ஸ் கோ டு த நெக்ஸ்ட் 1. C. Identify the character or the speaker. இங்கே இருக்கிற சென்டென்ஸ் ஸ்டேட்மெண்ட்டுக்கு அதோட ரிலேட்டடாக உள்ள ஸ்பீக்கரையோ இல்லது அதில் ரிலேட்டட் கேரக்டரையோ எழுதணும். ஃபர்ஸ்ட் 1. He set the fish free. அவன் மீனை ஃப்ரீயாக விட்டான். யார்? நமக்கு தான் தெரியுமே, நம்ம ஹீரோ தானே. எழுதிட்டீங்களா? செக் பண்ணுவோமா? அன்பு. தேர்ஃபோர் அன்பு தான் வந்துக்கிட்டு மீனை ஃப்ரீயாக விட்டான். நம்பர் 2. Grow the fish at home. அன்பு மீனை வீட்டில் வளரு அன்பு அப்படின்னு யார் சொன்னா? ஒரே ஆள் தான், அவனோட ஃப்ரெண்டு. எழுதிட்டீங்களா? செக் பண்ணலாமா? மதன். தேர்ஃபோர் மதன் தான் அவன் ஃப்ரெண்ட். அவன் தான் சொன்ன, சின்ன மீனா இருப்பா, நீ வேணா வீட்டில் வளரு, இன்னைக்கு சமைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டான். க்வெஸ்சன் 3. ஹீ பாட் எ நியூ ஃபிஷ் டேங்க்.
அவர் ஒரு புதிய ஃபிஷ் டேங்க் வாங்கிட்டு வந்தார். யாரு? நமக்கு தான் தெரியுமே, எழுதிட்டீங்களா? செக் பண்ணுவோமா? அன்புஸ் ஃபாதர், அன்போட அப்பா தான். சரி, மீன்லாம் செத்து போகுது ஜாரில், அதனால் ஃபிஷ் டேங்கே புதுசாக வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு. எல்லாம் எழுதிட்டீங்களா? Thank you for watching. Like, share, comment and do subscribe Magellan Magellan Academy. Thank you.